மாற்று மதத்தினர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வட்டிக்கு பணம் கட்ட நம்மிடம் கடனாக பணம் கேட்கிறார் நாம் கடனாக கொடுத்து உதவலாமா அப்படின்னு கேட்குறாங்க மாற்று மதத்தவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு பணத்தை எப்படியும் இஸ்லாமிய அடிப்படையிலான ஒழுங்கில் தான் பயன்படுத்துவார்கள் என்பது இல்லை ஒருவர் வந்து நான் வட்டிக்கு பணம் கட்டணும் எனக்கு பணம் தாங்க அப்படின்னு கேட்கின்ற ஒருவருக்கு நம்ம பணம் என்பது வட்டிக்கு செய்கின்ற ஒரு உதவியாகவும் என்ன அந்த கடன் மாறும் நம்ம கடனாக நம்ம அவருக்கு கொடுத்தாலும் சரி அவர் நமதுக்கு கடனாக அதை திருப்பி தரப்போகிறோம் என்று இருந்தாலும் சரி அவர் உங்கள்கிட்ட தெளிவாக நிலைய சொல்லி கேக்குறாரு என்ன வட்டிக்கு நான் பணம் கட்ட போறேன் பணத்தை தாங்க அப்படின்றார் எனவே இப்படி சொல்லப்பட்டு விட்டதுனால நிச்சயமாக அது நம்ம வட்டிக்கு செய்கின்ற ஒரு உதவியாகத்தான் மாறும் நம்ம வட்டிக்கு அந்த இடத்துல ஆதரித்த ஒரு நிலைமை வரும் அதனால் இந்த நிலையை நம்ம இதை தவிர்த்துடணும் அவர் சொல்லாமல் கேட்டிருந்தாருன்னா நீங்கள் அவருக்கு பணத்தை கட்டுறீங்க அவர் உங்களுக்கு திருப்பி கொண்டு வந்து தாராரு அதுக்கு பின்னால் அவர் வ தான் அதை உபயோகித்திருக்கிறார் என்று சொன்னால் உங்கள் மீது குற்றம் வராது ஆனால் இப்போ தெளிவாக காரணம் சொல்லப்பட்டு கேட்கப்பட்டிருக்குது எனவே இந்த கட்டத்தில் நம்ம அதை முழுமையாக தவிர்க்க வேண்டும் அது யார் கேட்டாலும் சரி அதை வட்டிக்கு செய்கின்ற உதவியாக செஞ்சிடும் அது மாறிவிடும் எனவே